மளிகடக்காரர் கொடுத்துட்டேன்.
ஒரு கால் போனா ஒரு
அடிமையாக இருந்தேனே மாளிகையில உங்க அம்மா என்னடி செய்தா
வெற்றிலே மரணம் வசியத்தை தடவி என் கோயில் உள்ள நகையெல்லாம் கலத்தி வாங்கட்டும் தேவையில்லை இந்த ஒரு மாதிரி தான் கையிருப்பு அதையும் கலத்தி முத்து வச்சு விளச்சிருக்கேன் யாருக்கெனவே ரெண்டு மூணு முத்துல வச்சு திருப்ப முடியாம அரண்மனைக்கு தேடிவிடுவான் மரியாதையை விட்டு படைச்சுக்கோடைய எண்ணம் எனக்கு தேவையில்லை உன்னுடைய சவகாசம் தேவையில்லை போடி நீங்கள் ஏதும் நினைக்க வேண்டாம் நீங்கள் கோவில்ல பூசை செய்து செய்து உங்க உடம்பு உங்க கையும் உங்க வலிமை எல்லாம் மணி அடிச்சு அடிச்சு கையெல்லாம் உடஞ்சு நீங்கள் எந்த வேலையும் செய்ய வேண்டாம் அத்தா 6 லட்சம் போனீங்க பக்கத்து ஊர் எந்த ஊர்லயாவது இது விலை செய்து நம்ம ரெண்டு பேரும் வேற ஊர்ல போய் ஒரு சின்ன வீடு வச்சுக்குவோம் சின்ன வீடு வேண்டாமா பெரிய வீடு வேண்டாம் என்று இந்த லட்சுமியை அழைத்தவன் சரிதான் இருண்டகள்ளி நிழல் அருகே சென்றவன் ரெண்டு பேரும் வர்றாங்க ஒரு இருண்டகள்ளி என் தாய் தேவி ஒப்பந்த இசக்கி அம்மன் இருப்பது இருண்ட கள்ளிதான் அம்மா கள்ளி நடல்ல குடியிருந்தவதான் இந்த அம்மா மத இசைக்கு அம்மா சாதாரண தாயெல்லாம் 1000 கண் படைத்தவள் அம்பிகை மகமாயி சரி அப்பேற்பட்ட லட்சுமியை கூட்டிக்கிட்டு அந்த இருண்டகள்ளி நிழல்ல போய் வந்தாங்க அந்த வேதியன் லட்சுமியை பார்க்கிறான் லட்சுமியை கண்ணீர் வடித்துக் கொண்டே இந்த வேதியனை பார்க்கிறாள் அத்தா நீங்கள் இல்லாமல் என்னால் வாழ முடியாதத்தா அப்படி சொல்லாதம்மா நீங்கள் இல்லாத இடம் எனக்கு எந்த இடம் இருந்தாலும் சொர்க்கம் இல்லை அத்தா நீங்கள் இருக்கும் இடம் தானே எனக்கு சொந்த இடம் அத்தா இருந்தாலும் வேண்டாமா நமக்கு உறவே வேண்டாம் நீங்க இருந்த கள்ளி நிழல்ல இந்த மத்தியான வேலையில வந்திருக்கீங்க ஆமா வழி நடந்த சடகாரே எனக்கு அத்தா என் மேனி எல்லாம் வியர்க்கிறது அத்தா எப்படி லட்சுமி அத்தா என்ன லட்சுமி இருண்டகள்ளி நிழலருகி உங்கள் மடிகிலே என்னம்மா உங்க மடிகிலே கொஞ்சம் தலை வச்சு படுக்கட்டும் நான் கோயில அழகா பூஜை பண்ணிட்டு இருந்தேன் தினம் விடியகாலம் 5 மணிக்கு எழுந்து நல்லா குளிச்சுட்டு அந்த சுவாமிக்கு நல்ல பாட்டு போட்டு அழகா நான் சுவாமிக்கு எல்லாம் பூஜை பண்ணிட்டு இருந்தேன் நான் என்ன செய்யறது என் தாயை மறந்துதானே உங்களை நாடி வந்து விட்டேன் வாழ்ந்தால் உங்களோடு இறந்தால் உங்களோடு எத்தான் நீங்கள் இல்லாம நான் இல்லை ஒருவனுக்கு ஒருத்தி என்று வாழ்ந்து வந்தவனத்தான் உங்களை நம்பி வந்திருக்கிறேன் நம்பிக்கை தோகை எனக்கு செய்யறாதேங்க என்ன நம்பி வந்த என்ன படுமோசம் பண்ணிடாதீங்க நான் உங்களை நம்பினேன் நம்பினேன் என்று சொன்னால் இந்த வேதியின் பக்கத்திலே நினைக்கிறான் வேதியன் சரி லட்சுமி வசமா இருண்டகள்
கள்ளி மரத்த மூட்ல நம்ம நிழல்ல நம்ம மட்டியில தலை வச்சு படுக்கட்டுமான்னு கேக்குறாங்க. கரெக்ட், லட்சுமி கேட்கறது இவ்வளவு இன்னும் நம்ம வலையில வீழ்த்தணும். லட்சுமி உனக்கு வழி நடந்த சடகாலே மேலெல்லாம் வேர்வை ஆகுகிறதா? லட்சுமி நீ சொன்னவாறு ஒரு தடவை உங்க மடியில தலை வச்சு வரங்கட்டுமான். அம்மா உனக்கு மனசு இருந்தா என் மடியில தலை வச்சு அம்மான்னு மடி மீது தலை வைத்து விடிய வரைக்கும் தூங்கணுமா இல்லையா? யாருக்கெனவே 2000 பேசிருக்கு சமாளிச்சு அப்படி சொல்லுகின்ற லட்சுமியானவள் வேதியன் மடையில தலை வச்சே படுது. மடிகிலே தலை வைத்து படுத்த காலத்தில் சரிதான் வேதியன் மனதிலே ஒரு எண்ணங்களை நினைத்தான். வசம மாட்டிக்கிட்ட தாய் கிழமை மாறுகள் பட்ச மகிழ்ச்சி பொருட்களை அவகரிப்பதற்கு இதுதான் தக்க தருணம் அப்படி சொல்லி என்ன செய்தான் பாருங்கள். மடியில தலை வைத்து தூங்க வேண்டிய லட்சுமி நல்லா உறங்க வேண்டும் என்று சொல்லி அதாவது தன்னுடைய விரலாலே தலையிலே முடியை கிளறி விடுகிறார். பாருங்க, அதாவது தாயினுடைய மடியில ஒரு குழந்தை படுத்துட்டு சொன்னா அந்த அப்படி முடிய அப்படி கோதி விட்டாங்கன்னு சொன்னா அந்த குழந்தை நல்லா தூங்கும். ஆமா, அழகா கோதி விடுவாங்க. மயிர் முடியை மெதுவாகவே கோதினான் லட்சுமி. ஆமா, நல்லா உறங்கு 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 என் கண்ணே உறங்கு. ஆமா, ஏன் குறங்கே குறங்க இந்த லட்சுமியானவள் கட்டிய கணவனை போல் வாழ்ந்த மன்னனை போல் வாழ்ந்துகின்ற மன்னனை போல சரிதான் வேதியன் மடியில தலை வச்சு தன்னை அறியாமல் இவனை நம்பி வந்தோம். இவனை நம்பியே வந்துவிட்டான். இவன் நம்மை ஒன்றுமே செய்ய மாட்டான். பிராமணனோடு வாழ்ந்த நாம் பிராமணனுக்கு என்று இருந்தவள் பிராமணனோடு வாழ்ந்து கதையை முடிக்க வேண்டுமே என்று வந்தது. ஏழை பிராமண மடியில உறங்கின பாருங்க, சரி தன்னை அறியாம உறங்க அறியாமே பெண்கள் வீட்டுல படுத்தாலும் சரி ஒரு கண்ணு தான் உறங்கணும், ஒரு கண்ணு முடிச்சுதான் ஒரு கண்ணு அப்படி சரிச்சு பாதித்து அவங்க சும்மா இல்ல. பெண்ணாய் பிறந்தவர்கள் தூங்குகிற போது ஒரு பக்கமா தான் படுக்கணும். மலர்ந்து தூங்கவே கூடாதுங்கிறது அகிதி. அதானே அதானே, இவன் மடியில தலை வச்சு மலர்ந்து தூங்கிட்டே இருக்கிறான். மயிர் முடிய கோரிண்டே இருக்கிறான். சரி, அவ தன்னை அறியாமலே அந்த நேரத்திலே மயிர் முடியை கோதினான். சரி, கோதினான் லட்சுமி நல்லா உறங்கட்டணி மயிர் முடியை கிளறி. சரிதான், தன்னை அறியாமலே தூங்கினான். நம்பிக்கை துரோகம் உலகத்துல செய்யவே கூடாது. இந்த இசைக்கம்மன் கதையில அந்த ஒண்ணு எதை செய்தாலும் ஒருத்தருக்கு நம்பிக்கை துரோகம் செய்ய வந்தா இல்லையா? அவன் அவன் எப்படி வச்சு காலம் நம்பிதானே காட்டுக்குள்ள வந்தா மடியில தலை வச்சு படுத்து இத்தனை பாசம் வைத்து நம்பி வந்த அந்த லட்சுமியே தலை வைத்து உறங்கக்கூடிய லட்சுமியே மனதிலே கள்ளனம் கொண்ட வேதியில் என்ன செய்யறாங்க? மனதிலே ஒரு எண்ணங்கள் ஏற்பட்டது. லட்சுமி வசம மடியில வந்து மாட்டிக்கிட்டான். கழுத்துல 6 லட்சம் பொண்ணு இருக்கு. இருக்குது இருக்குது. இந்த லட்சுமிய இனி உலகத்துல உயிரோடு வைக்கணும். வைக்கவே கூடாது. வைத்தால் நமக்கு 6 லட்சம் பொண்ணு மடியே கோதிண்டே இருக்கிற முடிய நல்லா உறங்கிட்டே இருக்க. அம்மா, அவ கழுத்துல 6 லட்சம் பொண்ணு இருக்கு. சரி, ஒண்ணு கூட இல்லாம நாம போட்ட நகை நாமையே அவளை உறக்கத்துல கலத்து. ஆமா, அப்படிதான் இருக்குது. உறக்கத்துல கலத்துல பொண்ணா பிறந்தவ கண்ணு முழிக்கணுமா முழிக்கணுமா? அதனால ஒரு கண்ண யாரு நம்பினாலும் கெட்ட பெஞ்சாலும் புருஷனை மட்டும் நம்ப. ஆமா, அதான் அத்தானி பேர் இருக்கு. அத்தானி எப்படி பேர் வந்து கல்யாணம் முடிஞ்சவங்க கல்யாண கடன் வச்சுப்பான். அந்த கல்யாணம் வந்து ராத்திரியோ ராத்திரியா பிடிச்சி தாலி பிடிச்சி அப்பா பிடிக்க. அதான்
அந்த கல்லை எட்டி பாக்குறா, லட்சுமி எட்டி பாக்குறா, லட்சுமி எட்டி பாக்குறா, கல்லை எட்டி பாக்குறா, கல்லை எட்டி பாக்குறா, லட்சுமி எட்டி பாக்குறா. ஆமா, பொருத்தமான உறக்கும் பொருத்தமான கல். இந்த கல்லை தூக்கி லட்சுமி ஒழிக்கும் இவ்வளவு க்ளோஸ் பண்ணிடுறோம். நல்ல கல்ல ஆண்டவரையே இவளுக்கு நீ கொண்டு போடுற. நல்லதுதான் கள்ளி நல்லா தூங்கிட்டே சரிதான் நகைய தூர வச்சிட்டு சரி சரி கல்லை தூக்கி லட்சுமி மல்லாக்க படுத்திருக்கிறவ தலையில கொண்டு பட்டின்னு தூக்கி ஒரு கல்லை எடுத்து போட்டா லட்சுமி தலையிலே கல் விழுந்தது லட்சுமி தலையிலே கண் விழித்தாள் லட்சுமி அம்மா ஐயகோ ஏழை பிராமணரி நம்பி வந்தேனடா என்ன நம்பிக்கை துரோகம் பண்ணிச்சியடா பின்னாலே தொடர்ந்து வந்த என்னை 6 லட்சம் பொன்னை கொண்டு நான் வந்து நாம் ஆடலாம் என்று இருந்தேனே உன்னோடு மடி வைத்தேன் உன்னோடு வாழ்ந்து முடிக்க வேண்டும் என்று நினைத்தேனே சண்டாளா இப்படி கல் சண்டாள நான் தூங்குகின்ற போது அமையா என் தலையில நீ கல்லை தூக்கி போட்டுச்சியடா கல்லை தூக்கி போட்டுட்டியடா நம்பி வந்த உண்மை நான் நம்பி அல்லவோ வந்தேன் ஏ சண்டாளா ஏழை பிராமணனி சஹா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சஹா டிவியை பொறுத்த வரைக்கும் மனிதவள மேம்பாட்டுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு சேனல். மேலும் பல பதிவுகளை பார்க்கறதுக்கு சஹா டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. ஆல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணீங்கன்னா எங்களோட பதிவுகள் உங்களுக்கு உடனே வந்து சேரும்.